தாங்கள் மட்டுமே அந்த உலகம் இயேசு ஆகவே என்னை போன்ற பெரிய சூரிய பேணி காப்பது பிறந்தமை மறுக்கவள் என்னென்ன வெஞ்சனம் வைக்கிறாங்க, இந்த வெஞ்சனம் எல்லாம் நமக்கு வருமா? அப்படி வராட்ட ஏழைய போட்டு டேபிள தள்ளி விடும். அருமை, எங்க சைடுல நிக்கிறவங்க நமக்கே போட மேல ஏறி உட்காருங்கப்பா. ஏப்பா எங்கிட்டு வாங்க, இடம் இல்லாம கூட இங்க வாங்க, சீட்டு விளையாடுவோம், ஆட்டைக்கு 50 ரூபா வச்சுக்கிடுவோம். ஏய், இது நாராயமா இல்ல பால் வரையாரா? நீ யாரு? இதே ஜாக்க வச்சு யாரும் கொட்டாய்க்குள்ள போயிடக்கூடாது. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பெட்டிக்காரங்க வாசிப்பாங்க அவங்களோட திறமை. ஆனா என் நண்பன் பிரேவராஜ் மட்டும் இசைக்கல்லூரியில் முறையா பயின்று அவருடைய வாசிப்புக்கு நான் அடிமை. வாழ்த்து, கை தட்டம், வேணும் வீட்டுக்கு போ. கூடிய கூடியே நாடகத்தை போட்டு காசு கொடுத்து இப்படி எல்லாம் பாடுறாங்களே கேட்டுக்கிறோம். பழைய பாட்டுல இனிமே அறிஞ்சு பாட்டு பாடுறதா பூரா பேர் ஆஸ்பத்திரியில போய் சேர்றேன். Thank you.
என்ன வாச்சாலும் அதே சம்பளம் தானடா. அது என்ன வார்த்தை சொல்றியான் பாரு. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாசத்து மட்டும் நெஞ்சில் சுமந்து எங்கு சென்றாலும் உழைப்பில் உயர்ந்து கொண்டிருக்கின்ற என் உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் அடியன் எம்கேஆரின் இரவு வணக்கம். இந்த ஊர்லதான் தமிழ்நாட்டுக்காரர்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு ஊர் போனேன், ஒரு வய ஒரு கைதட்டல பேசுறேன், கிருந்தே உட்காந்துருக்கேன். பூனா கணேஷ் பயில கொடுத்துட்டு தான் அதோ உங்க ஊர் தான் புரோ அப்படின்றேன். அறிஞ்சுறேன் அப்படின்ற காமெடி பேசுறேன், சிரிக்காம சிரிங்க புறோன்றேன். கதையிலேயே தெரியுது அங்க கூட சவராஜக்காரங்க சோழால வேளாண் சவராஜக்காரங்க எதிர்காலத்துல உரிய போகுது. ஆமா ஆமா, இன்னைக்கு தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. எங்க தலை நிமிரும் போது முகடு கட்டுறது ஒவ்வொருத்தையும் நீக்குறக்காரன் மாதிரி விளையாட்டு இருக்கு. தமிழன் அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழனுக்கு வேலை இருக்கா கிடையாது. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஆந்திராவில இருந்து வரேன், இந்திக்காரன் வரேன், அவன் பேசுறதே புரியல. 30 ரூபாய் சம்பளம் கொடுக்குது, 3 மணி நேரம் வேலை ஆக்குது, தேஜாஜி சொல்றதான் நீங்கிதுன்றேன். ஏன் தமிழனுக்கு வேலை கிடைக்கலன்னா, நம்ம தமிழை வந்து உழைச்சா நல்லா உழைப்பேன், ஏமாத்த நினைச்சா நம்மள மாதிரி முடியாது. ஒரு கட்டட வேலைக்கு போனோம்னா கொத்தனார் கலவையை கேட்டாருன்னா அங்கிட்டு போய் செய்தி வெளி அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏய் கலவை வருவோம்ல, ஏ வேமா அப்பா தட்டு காஞ்சி வச்சு காஞ்சினா நீ வந்து இறங்கு, யாரு கொத்தனார பாயிறாங்க. உலகம் மாறிக்கிடுச்சு, பொம்பளையாள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்களே, முக்காடு ஒட்டு உட்காந்துருக்கியே, என்னை ஆஸ்பத்திரியில் பார்க்க வந்திருக்கியா, முக்காடு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிரு, நீ நினைக்கிற மாதிரி இங்கிட்டு உள்ள பப்புன்னு மாதிரி என்னை நினைக்காது. நான் இருக்கிறதுலே மோசமான கிருக்கு போயேன், 8 தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்திருக்கேன், இன்னும் லூஸ் சரியா பேசாம. ஏன்னா தாய்மார்கள் உலகத்துல தாய்மார்கள் இல்லாம எந்த மனிதனும் கிடையாது. இப்ப இங்க இருக்க தாய்மார்கள் கூட நாங்க வீட்டுக்காரருக்கு சோறு ஓட்டுறதே நாடகத்துக்கு வருவோம்னு சொல்றாங்க, கைதுக்கு கிடையாதே வீட்டுக்கு. ஏய் அது யார், ஏன்னா நீ தூக்குற, நீ தான் தோசை சுட்டியா. ஏன்னா ஆம்பளையாளுக்கு புருஷங்களுக்கு ஜோர் ஓட்டதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் புருஷன் போய் வீட்டில் சவுடால் பேச முடியாது, 2 நாளைக்கு சிலிண்டர் ஆஃப் பண்ணிடுச்சுன்னா அவன் ஜோத்துக்கு வீடு விட பானை எடுத்து தெரிய வேண்டிய. ஒரு வீட்டில் புருஷன் அராஜகமா பொண்டாட்டி அராஜகமானு பேசுகிற வார்த்தையை வச்சு நான் கண்டுபிடிச்சு புரியும் மாப்பிள்ள. அடியே ஜோத்த போடுறி அப்படின்னா ஜோத்த போட்டு வந்து வச்சுச்சுன்னா அந்த வீட்டில் புருஷன்தே ராஜா. அடியே சோத்த போடு அப்படின்னு சொன்னா சோத்து பானையே தம்முன்னு ஓடுச்சுன்னா அந்த வீட்டுல புருஷன் செக்குருட்டின்னு அர்த்தம். காலங்கள் மாறிக்கிடுச்சு. பாசங்கள் எங்க இருந்துச்சு அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பாசம் இருந்துச்சு. வீட்டுக்கு விருந்தாடி வந்தா அப்படி சந்தோஷமா சின்ன பிள்ளைலாம் ஓடுவாங்க, தீமண்டம் வாங்கிட்டு வருவாங்க. இப்ப விருந்தாடி வீட்டுக்கு வரமாட்டேன், ஏனுங்கள் ஒவ்வொரு வீட்லயும் நாய் வளர்க்குறாங்க, யானை தண்டி இந்த தண்டியா. நான் சாப்பிட இறங்க போன வீட்டுல பார்த்தா 2 நாய் கிடந்துச்சு, கடைசி வரைக்கும் விடலையே, ஆளை கழிவு நீங்க போலையே. அதே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளூர்காரனுக்கு பேய கண்டா பயமா. ஏன் தெரியுமா, இப்ப உள்ளூர்காரன் ஒரு இருட்டுல ஓச்சணும்னு யோசிப்பேன், அங்க நாங்க அவன் நாண்டுகிட்டு செத்தானே, இந்த பிள்ளைங்க நான் மருந்தை கொடுத்துச்சே போகக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்ம அப்படி நினைக்க மாட்டோம், நம்ம போய் அந்த மரத்துக்கீழ கூட படுத்துங்குவோம். ஆனா அசலூர்காரன் தண்ணியை கண்டா பயப்படுவேன், நமக்கு ஆழம் தெரியும், உள்ளூர்காரனுக்கு ஆழம் தெரியும், இந்த குளத்துல எவ்வளவு அடி இருக்கு, இந்த கம்மாயில எப்படி இருக்கும். அதே மாதிரி உலகத்துல எல்லாரும் ஒற்றுமையா வாழ கத்துக்கிறேன். ஒற்றுமை எங்க, ஒற்றுமை நம்பம்பட்டியில ஒற்றுமை இருக்கா போ இருக்கா, எதுல இருக்கு, பொம்பளையால 100 ரூபா வேலை வைக்கிறதுல ஒற்றுமை இருக்கா, இல்ல தண்ணி குடம் பிடிக்கிறதுல ஒற்றுமை இருக்கா, கிடையாது. ஒற்றுமை எப்ப இருக்கும்னா, எழுத்த வீட்டுக்காரன் வீடு கட்டும் போது பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பிள்ளையார் கோயிலும் முத்துமாரியம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து, நீ வீடு கட்டியாடா, 3 மாடி கட்டுறனே, 35 லட்சம் லோனு போட்டிருக்கேன், நான் இருக்கேன்டா, 10 லட்சம் சேர்த்தாரன், 4 மாடியா கட்டுறான். எப்ப, பக்கத்து வீட்டுக்காரன் அர்ச்சனை பண்ணிட்டு விபதியை கொண்டு வந்து பூசுப்பா,
பூசு பூசி நல்லபடியா வீடு கட்டு அப்படின்னு சொல்லுவானாங்க. சொல்ல மாட்டேன். நீ வீடு வந்து சென்னைக்கு போறதுக்குள்ள உனக்கு கேரளா மந்திரவாதியை வச்சு தாயத்தை கட்டியிருப்பேன். நீ கட்ட கட்ட இங்க விபூதி கட்டிக்கிட்டே உட்காந்துருப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து டெய்லி நடந்து போகும்போது உங்க வீட்டை பார்ப்பேன். ஓ பிள்ளை எழுப்பிட்டியா இந்த வரேன் இந்த வரேன் மனப்புறம் காலையில் போய் காசு வச்சு போட போறேன். சிரிக்காதியா இஞ்சி மாதிரி பிடிச்சிருக்கீங்க எங்க வச்சு காலங்கள் மாறிக்கிடுச்சு. வாழ பொறுக்காத உலகம் இந்த உலகம் உலகத்திலேயே போறாம படக்கூடிய படாத ஒரு ஆள் நான் பெத்த தாயினே. மகன் நல்லா இருக்கும்போது போறாம படாது. அதே மாதிரி தன்னுடைய மகன் கொலையே செஞ்சாலும் ஹைகோர்ட்ல ஓட நின்று என் மயன் நிறுவுதாதீங்க என் மயன் செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரே தெய்வம்னா உலகத்துல பெற்ற தாய் பெற்ற தாய். அந்த பெற்றதாய் பெற்றதாயின்னு சொல்றேன். தாய் இருக்கும்போது எவனுமே கவனிக்கிறது இல்லை. பெற்றதாய் சொல்லும் எப்பா எங்கே போறேன் புதுக்கோட்டை போறேன் தான் போயிட்டு வரும்போது ரெண்டு பொரட்டா கட்டிட்டு வாப்பா சோறு ஒரு மாதிரியா இருக்கு நெஞ்ச கரைக்குது. எப்ப சொல்லுவேன் உனக்கு வேலை மயிரில் கஞ்சி குடின்னு. இதுவே பெத்ததாய் செத்து போனதுக்கப்புறம் 75 புரட்டாவை போட்டாவுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு சாலா ஊத்திட்டு பிழைச்சுக்கிட்டு ஆத்தா வந்து தின்னுத்தா எங்க மயத்திலே நீங்க ஆத்தாவை கிழிச்சிட்டு வர்றதுக்கு அது என்ன சத்தியமானா. தாயின் தகப்பை இருக்கும் போது அவங்களுடைய அருமை தெரியாது. இங்க இருக்கின்ற என் மாணவ செல்வங்களே படிப்பு அவசியம். எதை படிக்கிறிய பூரா பேருமே கேம் விளையாடுறேன் பூரா. அந்த கேமில் வேற வாய்ஸ் வச்சுக்கிறாங்க ப்ரோ உங்க பக்கம் வரையன் ப்ரோ ப்ரோ சொந்தத்துக்குள்ள வரையன் ப்ரோ ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ அவனை அடிங்கப்போம் இவனை அடிங்கன்னு ஒரு காய் குயின் கத்துறாங்க. ஊருக்காரன் கிளம்பிட்டு 60 போட ஏதோ சண்டை போடுறாங்க. ஏன்னா கேம் படிப்பு அவசியம். நீங்க படிங்க லீவு டயத்தில் விளையாடுங்க. வாத்தியார் என்றது லேசு கிடையாது. பள்ளிக்கூடம் கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார் பிறந்தவங்கள்லாம் கடவுளுக்கு சமம். அவர்கிட்டலாம் பணிவா போய் ஐயா வணக்கம் ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த வரி சிரிக்கிறாங்க வரி எங்க வார்த்தையாவது வர்றதுக்கே நான் காசி வச்சு போடுவேன் காலில் விழுச்சு. எப்ப இங்க இருக்க 1990 85 உள்ள ஆளுகள்லாம் நாங்கள்லாம் காலையில வார்த்தையார் உள்ள வந்தோடனே நானே இருந்துச்சு வணக்கம் ஐயா அமருங்கள் மாணவர்களே. எங்க வார்த்தையார் பேரு முனியாண்டி அடி பிரிச்சு எடுத்துருவாரு. ஆனா இப்போ வார்த்தையார் உள்ள வந்தாருன்னா இவங்க ஊரம் பேசிக்கிறாங்க பயில ஊரம் வந்துட்டாண்டா நான் அறுப்பானே அறுப்பேன் இவன் வேணுங்க சாது வருது இவனுக்கு வர மாட்டேங்குது. யாராவது வாத்தியார் வாத்தியார் அக்யூஸ்ட் மாதிரி முதல்ல குழந்தைய இப்போ கூட குழந்தைய கிளப்புறது ரொம்ப சுலபம்ப்பா. ரெண்டு இட்லி தான் ரெண்டு இட்லியை பிணைஞ்சு வச்சு காலையில் ஒரு மஞ்ச வண்டி வர நாய் பிடிக்கிறது மாதிரி. இப்போ தான் குழந்தை தவந்தவனே பண்ணி கொடுத்து சேர்த்துறாங்களே அடுத்த குழந்தைக்கு இங்கே நெறி பண்ணுறதுக்காங்க டிஸ்டர்பாக இருக்கா. ரெண்டு இட்லியை பிணைஞ்சிக்கிட்டு இந்த பொம்பளையாளுக ஊட்டுறதை பார்க்கணும். சுச்சு சுச்சு ஒரு வாய் சாப்பிடு அந்த பிள்ளை வேணாம் நீ சாப்பிடலன்னா உங்கள் அப்பையும் பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துரு புருஷன் பூச்சாண்டி ஆகிட்ட. அப்போ இப்போ வந்து மாறிக்கிடுச்சு. டீச்சர் இருக்காங்கல்ல அவர் புருஷன் வாத்தியாராக இருப்பார் அவர் பள்ளிக்கூடம் போக மாட்டார். நான் பள்ளிக்கூடம் போகல உடனே டீச்சர் சொல்லணும் சுச்சு சுச்சு ரெண்டு இட்லி சாப்பிடுவீங்களாம் பள்ளிக்கூடம் போவீங்களாம். உடனே வாத்தியார் சொல்கிறார் நான் போக மாட்டேன் பள்ளிக்கூடத்தில் பயில ஊரம் ஒன்று சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க இவங்க ஊரம் டீம் சேர்ந்து அடிக்கிறாங்க. அதனால நான் காலங்கள் மாறிக்கிட்டு இந்த உலகத்தில் நல்லவர்களை அதிக நாள் வாழ போகிறது போக மாட்டாங்க. என்ன தெரியுமா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா அவர் இருக்கும்போது அவருடைய அருமை யாருக்குமே தெரியாது. அவரால் பேச முடியல. இந்த மீடியாவும் இந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா தண்ணியை போட்டு பேசுகிறாப்புல பாரு அவர் எத்தனை பேத்துக்கு பசிய மக்கணும் ஒரு மகா. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மாதிரி யாரும் பறக்க முடியாது. இந்த வரை நாத்தா மாதிரிலாம் கைவேற்றாரு. அதே மாதிரி ரெண்டாவது மயில்சாமி அண்ணே பத்மஸ்ரீ விவேக் ஐயா அவர்லாம் எத்தனையோ மறக்கன்னு நட்டார். இவர்கள்லாம் யாரை பின்தொடர்ந்து வந்தாங்கன்னா ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் சாதனை புரிந்தார். உலக நாடுகள்லாம் இந்தியாவை இலக்கரமாக பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அணுசக்தி ஆயுதங்கள்லாம் இல்லை போர் தொடுத்தா இந்தியாவை அஜால்ட்டாக காலி பண்ணிவிடலாம்னு அமெரிக்கா லண்டன் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் சிரித்த காலத்தில் தான் நான் இருக்கிறேன் என் நாட்டை அழிவிட மாட்டேன் என்று ஒரு தமிழன் இருந்தார். அவர் தான் ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் மாணவர் செல்வங்களை உதாரணம் இருக்கக்கூடிய ஒரு மகான்.
ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆனா சில ஊர்கள்ல இருக்க ஆளுகளுக்கு அப்துல் கலாம் ஒன்றும் தெரியல. ஆனா இப்ப பேசிக்கிட்டே இருக்கேன், ஒரு ஆள் படக்குன்னு இருந்துச்சு, அப்துல் கலாம் சொல்றீங்களே அவர் என்ன மாட்டியாவாரியான்னு கேட்டேன். அவர் மாட்டியாவில்லப்பா, வச்சக்குள்ள லோட லோட ஏத்து அவர் மூடிட்டு உட்காரு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுவோம். தென்பாண்டி ரவீஸ்வரம் தந்த தெய்வ சுந்த அப்துல் கலாம். தென்பாண்டி அந்த ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த தேக்கிழம்பு என் கந்தகத்தை என் தங்க மகன் அந்த அப்துல் கலாம். தென்பாண்டி ரவீஸ்வரம் தந்த தெய்வ சுந்த அப்துல் கலாம். தென்பாண்டி ரவீஸ்வரம் அந்த தென்னதுங்க அப்துல் கலாம். தமிழனுக்கு தமிழ உற்சாகப்படுத்தணும். ஒரு தமிழே நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தா அது நமக்கு எல்லாம் சந்தோஷம். நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்திற்காக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய மாங்கோட்டையைச் சேர்ந்த என் மருதமுத்து, சத்யா, அம்மன், காஜாபட்டன், திருப்பூர் அன்பு உள்ளத்திற்கு எம்கேஆர் அன்பாலயம் நிறுவனர் என்னுடைய சார்பாக நன்றி. வணக்கம். வணக்கம். யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ண? இது குடுக்கிறவங்க வீட்டுல காமாட்சி துணை, அழகமலையான் குலசாமி, மீனாட்சி சுந்தரம் இங்கின்ற சொக்கநாதன் வாரிசும், பூச்சி அம்மாள், அம்பியாவதி மகளவழி பேத்தியும், அம்புட்டி எரிக்கிறது சொல்றேன்.
நான் அம்புட்டி வலிக்கிறதுக்குள்ள போய் பிளாட் ஆயிடுறேன். அதே மாதிரி ரூபா நோட்டெல்லாம் பார்த்து வாங்கணும். கலர் நோட்டு அடிக்கிறவங்க எல்லாம் நாடகக்காரன் ரெண்டுமே மாத்துறாங்க. ஏன்னா கேட்க முடியாது. வேற ரெண்டாயிரம் கொடுத்த 500 கொடுத்த பிறகு அண்ணே நோட்டு ஒரு மாதிரியா இருக்கணே ஒத்து அதுக்கு நான் என்ன செய்ய போட அப்படின்னு போயிடுவாங்க. இதே போய் மத்தாள் டீக்கடையில் ஒருத்தர் டீக்கடைக்காரைய பிடிச்சி கட்டி வச்சுப்பேன். அதே மாதிரி ஒரு ஆள் மாப்பிள பழைய 2000 தாள் உழுதுட்டேன் நானும் விடலை. நல்லா இருக்கண்ணே இந்த வருஷம் எல்லாத்தோடையும் உன் வயக்காட்டில் தான் வெள்ளாமல் அதிகமாக விளையும். 5 மூட வந்த இடத்துல 10 மூட நெல் வரும். உன் குடும்பம் நல்லா இருக்கும். ஆடுலாம் 3 ஊட்டி போடும். உன் மொண்டாட்டி மறுபடியும் சென்னையாயிரம் பிரச்சனை ஆயிரம் எல்லாத்தையும் வாழ்த்துட்டு ரூபா நோட்டை பிரித்து பார்க்குறேன். 8 இடத்துல கிழிஞ்சு கிடக்கு. அண்ணே என்னண்ணே கிழிஞ்சு கிடக்குன்னே நானும் 12 பேங்களை ஏறிச்சு தம்பி எங்கேயும் செல்லலை. எப்படியாவது செல்ல வச்சு பொழைச்சிக்க அப்படின்ட்டேன். நான் இங்கே போய் செல்ல எப்படி வைக்கிறது. அதனால உலகத்தில் காசோட தமிழோடைய அன்பு தான் சிறந்தது. அன்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. ஆனால் காசு தேவைப்படுது. எதுக்கு தேவைப்படுதுன்னா எத்தனை ஏழைகளை வாழ வைப்பதற்காக இப்போ யோசிக்கிறேன். இந்த காசு தேவைப்படுது. பசிக்கிட்டே உண்மையிலேயே காசு கோடிக்கணக்கில் காசு வச்சுருந்தாலும் பசின்னு வரும்போது பணத்தை திங்க முடியுமா? அதே மாதிரி நல்லவன் கட்டவன் எப்போ தெரியும்னா செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். செத்து ஒரு ஆளாக தூக்கிட்டு போகும்போது ஊருக்காரன் பூரா நின்று மாலை மரியாதை செஞ்சுட்டு பயசுவான் பாரு. நல்ல மனுஷையா இன்னும் ஒரு 8 வருஷத்துக்கு இருந்திருந்தேன்னா இந்த ஊரை விட நல்லா ஆக்கியிருப்பேன். போய் மடியில ஏறி ஆனால் டான்ஸுக்காரையை பொறுத்தளவு என்னென்னா அது எவன் மொட்டாடின்னு எனக்கு தெரியாது. ஏதோ 5.5 வரைக்கும் புதுசாக ஒட்டாடி வைக்க தெரியாது. ஒட்டாடி அடித்தது மாதிரி அடிச்சு விட்டு போயிருவேன். அது நானும் பெரும்பாலும் கட்டிப்பிக்கிறதுல அழிப்பு தாங்க முடியாது. ஏன் அந்த பிள்ளைக்கு வியாதியா உடம்பு வியாதியா? இவ போய் செந்தட்டில போய் ஒன்றுக்கு ஒன்று பாவாடையோட தலைக்கு வந்து கட்டி பிடிச்சா நான் அந்த தண்ணியாக வேணும்னே பண்ணும் அந்த பிள்ளை. அதனால மது மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு பாட்டிலேயே போட்டிருக்கு. அதை நம்ம ஆள் பார்க்குறேன். அதே ஸ்டிக்கரை பிரிக்கிறேன். அதைத்தான் குடிக்கிறேன். ஒரே விஷயம் சில பேர் கேட்பாங்க உறவு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டா மச்சேன் சின்ன டீ சாப்பிடலாம் பெரிய டீ சாப்பிடலாம். அது என்ன சின்ன டீ? சரக்குக்கு பெரிய டீயா? டீக்கு வந்து சின்ன டீ. இந்த சின்ன டீ குடிச்சேன்னா வந்தவன் வீட்டுக்கு போயிருவேன். பெரிய டீ குடிச்சாங்கன்னா இவன் வீட்டுக்காரங்க கூட இவனை தேடி இங்கே வந்துடுவாங்க. ஏன் முண்டை படுத்துக்கிறேன்ல இடத்துக்கு ஐயா என்னங்க பிரச்சனையா? உள்ள போங்க நரசு இருக்காங்க ஊசி போட்டு போவாங்க. உள்ள போயிட்டு சும்மா போயிட்டு நீ சும்மா போயிட்டு பாத்ரூம் இருக்கு எல்லாமே இருக்கு. நாடகம் நிறைய ரூம் பாரு. பெரும்பாலும் ஊர்ல நாடக நடிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு போயலாம். ஆமா ப்ரோ. ஆமா ஆமா. தண்ணியை போட்டு தும்மு தும்முன்னு ஒரு ஊர்ல எல்லாம் 5 பேர் உள்ள வந்தாங்க. வந்துட்டு 18-48 சரக்கு இருக்கான்னு கேட்டேன். அவனுக்கு இந்த லைட்டுக்கு அதுக்கு வந்து பார் மாதிரி இருக்கு. ஏ எல்லாமே நடக்கும் பிறவு. இப்ப நீ 10 மணிக்கு உள்ள 8 மணிக்கு தான் ஊருக்கு வாங்க. நாடகம் போற ஊர்ல வாங்க வாங்க நடிகரை பத்தி வந்தீங்களா? வாங்கினேன் சாப்பிடுங்க. எனக்கு வயிறு சரியில்லை. அப்ப ஓமத்துல வாங்கிட்டு வருவா லெமன் வாங்கிட்டு வருவா எப்ப கேட்பாங்க? 8 மணிக்கெல்லாம். இதுவே காலையில நீ மகேந்திர வேண்டி செல்பு எடுக்காம கடை ஒரு உள்ள உன் பக்கத்துல வர அப்ப போய் கேளுவேன் அண்ணே வண்டி செலுப்பு எடுக்கணும் தள்ளுங்க போங்கடா தெரியாம எடுத்துட்டு போங்கடா மோசமான ஊர் அடிச்சு விடுவாங்க போங்கடா. நாடக நடிகர்களுக்கு மரியாதை இல்லாம போச்சு. ஆனா எத்தனை நீங்க கலைகளை வச்சு இந்த மேடையில நடத்தினாலும் நாடக கலைக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன் கேளுங்களேன் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே
நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், நீங்கள் எல்லாம் கொடுத்த காசுக்கு மட்டும் கிடையாது, எங்கள் அன்பினால் நீங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக மனதால் பாடக்கூடிய ஒரே ஜீவன்கள் வாடக்கூடிய ஒரு உன்னதமான கலையினா அந்த நாடக கலை தான். அதை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த பாட்டை எழுதினவர், இப்ப நான் ஒரு பாட்டு குடியாரில பத்தி பாட போறேன். இந்த பாட்டை எழுதினவர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகாமல் உள்ள ஆரக்குடி மண்ணின் பயந்தேன் பாரதி கணேசன். இந்த பாரதி கணேசன் தான் இந்த பாட்டை எழுதினாரு. இவர் என்ன பண்ணிவிட்டாருன்னா, ஒரு நாள் பிரபு கமுதியில சரக்கு அடிச்சுட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காரு. மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்சா பக்கத்துல இந்த சகரம் போட்ட மணிக்கு ஒரு சுடுகாடு. இவர் பார்த்தாரு, மலையில நனைய முடியாத ஒரு மாதிரியா நடுக்கம் கொடுத்துருச்சு. இந்த சுடுகாட்டுல நேரம் எரிக்கிற இடத்துல படுத்தவர் வெள்ள வேட்டிய பொத்திக்கிட்டு படுத்துட்டார். யாரு? இந்த பாரதி கணேசன். ஆமா, அதுக்கு ரெண்டு பேரும் பைக்கில் வந்தவங்க மலைக்கு நிப்பாட்டிட்டு இவரை பார்த்துருக்காங்க. பாடி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இவங்க மிரண்டாங்க, புணத்தை எரிக்காம போயிட்டாங்க போல அப்படின்னு ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. இவர் படக்குன்னு எந்திரிச்ச உடனே என் தம்பி பீடி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அவங்க சுதாஜிட்டாங்க, இருக்காங்க பேய்தாண்டா பீடி கேட்குறது, வண்டியை போட்டு ஓடி இருக்காங்க. இதெல்லாம் உண்மையை சம்பவம். அந்த பாடலை உங்களுக்காக பாடுறேன். வேணா மதம் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்போகட்டு குடல வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெரிவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெரிவில் வாடுமே. நன்றி, நன்றி. கைதட்டின என் தாய்மார்களுக்கெல்லாம் நன்றி. இந்த கைதட்டுற ஆளுங்க கூட தண்ணியை அடிக்காத ஆளு. இதுல வரப்போது நாடத்து வரும்போது போட்டுற போட்டுற ஆளு. இப்போ ஜெயிஷா மண்டையை சொரிஞ்சிருப்பியே, ஒரு ஓட்டத்தையும் அடிச்சேன். வேற தத்துவ பாட்டு மயிர் மாயிக்க போட்டு சொல்லிக்கிறேன். இந்த பாரதி கணேசே இந்த பாட்டு மட்டும் கிடையாது பிரபு, நிறைய பாடல் எழுதினார். பெண்கள் வரதட்சணைக்கே பாடல் எழுதினார்.
வரதட்சண கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை. இத உலக கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற உள்ள வரதட்சண கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை. இத உலக கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற உள்ள கட்டிய மனைவியின் தான பிள பேசலாமா? காசுக்காக பெண்களையும் கல்யாணம் செய்யலாமா? வரதட்சண கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஒரு கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற உள்ள உண்மையிலேயே வரதட்சணை அப்படின்னா உழைப்பு மேல நம்பிக்கை வைக்காதே வரதட்சணை வாங்கணும். இப்போ என்ன பண்றாங்க, 100 ரூபாய் நகை, என்பில்ட் வண்டி, முண்டைக்கு டிவிஸ் குட்டியே ஒழுங்க ஓட தெரியாது, என்பில்ட் வண்டி. அந்த வண்டிலாம் இப்போ வர்ற வண்டி கூட பைக்கு முதல் சின்னதாக போட்டாங்க. இப்போ ஒவ்வொரு வண்டி எருவு மாடு மாதிரி. இவன் இங்கே கீழே உட்காந்துருக்கேன், பொண்டாட்டி மொட்டை மாடியில் உட்காந்து வரணும். அது நீ வேகத்தடையணும்னு பார்த்தா கிராமத்தில் கம்மாக்கரையை கட்டி வச்சு சென்ட்ரிங்கை போட்டிருக்காங்க. இப்படித்தான் ஒரு ஆள் புதுஜா கல்யாணம் ஆனவே வண்டி குசியில் புதுஜா வண்டி வாங்கிட்டோம் சீர் வேற கொடுத்தாங்க அப்படின்ட்டு இவன் பொண்டாட்டியை 120 ரூபா போயிருக்கேன் ஸ்வீடா கோழி அடிச்சிருப்பாங்க போல கறி இதெல்லாம் ஊசி போயிருந்து 120 ரூபா போயிருக்காங்க. பெரிய வேகத்தடை வண்டி வேற உயரமில்ல தம்முன்னு விட்டுருக்கேன். பொண்டாட்டி கீழே விழுந்துட்டான். புதுக்கோட்டையை தாண்டி விழுந்தவளை போய் சிவகங்கையில் போய் ஃபோன் அடிச்சிருக்கேன். ஏன் பிரித்தி எங்கே இருக்க மைத்த குடுங்கிருக்கேன், நான் இங்கேயே இடக்கலாம் முண்டை மரியாதையாக டைவர்ஸ் தரேன், ஓடக்கிறக்கு வாழ்க்கையே கிடையாதுன்றான். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு காலங்கள் எப்படி போகுது, காலங்கள் போகவில்லை, காலத்து அந்த மாதிரி நம்மெல்லாம் மாறிக்கிட்டோம். என் அன்பு தமிழச்சிகளே இங்கே உட்காந்துருக்கீங்க, வயசுக்கு வந்தவொடனே ஒவ்வொரு பெண்களும் அணியக்கூடிய உடை உங்களுக்கு தெரியுமா? பாவாட தாவணி. அந்த பாவாட தாவணி இப்ப எல்லாமே வந்து தலாடி உரைக்கு உள்ள திணிச்சு தலையில வச்சு படுத்துக்கிட்ட பூராமே வந்து சுடிதாரு லெக்கீல்ஸ் ஐக்கீல்ஸ் செருப்பு எல்லாம் பார்த்தா 4 அடி செருப்பு. அந்த செருப்பு போட்டோடனே இப்படி ஏறிக்கிறது கெடுக்கு. அதை நடக்க முடியாம நடந்து காலை சுழிக்கிட்டு இப்படி பண்ணால் என்ன இப்படி வர்றது? செருப்பு போட்டே பரண்டுக்கிருச்சு, மயத்தை புழுங்கிக்கிருச்சு. ஏன்னா பாலியல் வன்கொடுமை பலாசுகாரத்துக்காரணமே நம்மளுடைய அணியக்கூடிய உடையில் தான் இருக்கு. கவர்ச்சியான உடை அணிந்தவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரவங்க. நம்ம தமிழகத்துல ஏன் மாறணும்? அடுத்தவனை பார்த்து நம்ம மாறவே கூடாது. பாவனதாவணி கட்டுகின்ற பொழுதெல்லாம் பாலியல் வன்கொடுமை பலாசுகாரங்க இந்த தமிழ்நாட்டில் கிடையாது. கைதட்டலாம் என் அன்பு உறவுகள் மாறிக்கிட்டான். நைட்டி அந்த நைட்டியை கண்டுபிடிச்சி கிடைச்சானா செருப்பு அடிச்சு விடுவேன். நைட்டியை வந்து வீட்டில் ஓட்டையே சரி. இப்போ நிறைய பேர் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போட்டு போகுது. கல்யாண வீட்டில் போதுச்சே நீங்கள் தான் போடுறீங்க. கிளவி எங்கள் ஊரில் 2 கிளவி இந்த வயசு பிள்ளைங்க காலில் கருப்பு கயிறு கட்டுங்க கண்ணு வெட்டாமல் இருக்க. எங்கள் ஊரில் 2 கிளவி கருப்பு கயிறு காலில் வெட்டு கட்டிக்கிட்டு நைட்டியை போட்டு சிப்பிங் கயிறு விளையாடுது. அதை 2 வயலுக போதையில உடனே வயசு பிள்ளை நினைச்சு கிளவிய கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. இழுத்தவனே அது பழுசெட்டு கீழே விழுந்துருச்சு. அகனே 2 பேரும் அதிர்ச்சியில செத்து எரிச்சுட்டு வந்தேன். ஏன்னா நாகரீகங்கள் மாற வேண்டாம். உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்கலாம், ஆனா என்னைய பொறுத்தவரை என் தமிழச்சி மிஞ்சி ஒரு விஷயத்துல விட்டே கொடுக்க மாட்டேன். என்னன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்தா அவ என்ன சாதின்னு என்னை பார்த்து ஆத்தா மாதிரி கேட்க மாட்டாங்க, என்ன மதம்னு கேட்க மாட்டாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தவனே செம்பு நிறைய தண்ணி மொந்த கொடுத்து அடுத்து சாப்பிடுங்க ஐயான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குணம் என்றால் என் அன்பு தமிழ் வச்சிட்டு தான் இருக்கு. அத்தனை உள்ளத்துக்கு நன்றி. நம்மள்மட்டி ஸ்ரீ முத்துமாரியம் கோயில் குடமுழுக்கு உலகம் முன்னிட்டு ஸ்ரீ வள்ளிதம்மன் நாடகம் நடைபெறும். உலகில் அதிசயங்கள் ஏறு, உலகில் கண்டங்கள் ஏறு, இசை சுரங்கள் ஏறு, வானவில் நிறங்கள் 7, வாரத்தின் நாட்கள் 7, 7 கரைகாரர்கள் மற்றும் நிர்வாக குழு நம்பம்பட்டி அன்பு உள்ளத்துக்கு நன்றி. இத எத்தனை நாள் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அருமையான வாசம் அடிக்க போகும்போது போதில தான் போயிருப்பாங்க. ஒரே விஷயம் போனே
நீ மத்தால தான் பேசிக்க வேண்டிய பேச கூடாது. என்னன்னா நான் மேடையில சொல்றேன்னா நான் திருந்தி இருக்க நான் சொல்றேன். அதே மாதிரி என்ட்டுல வராதனே, நான் எத்தனை வந்த வாழ வந்து உட்காந்துருக்கேன். ஏன்னா பாடல்கள் எல்லாமே மாறிக்கிடுச்சு. முதல்லாம் பாட்டு போட்டாங்க தன்னுடைய சகோதரனுக்காக பாட்டு போட்டாங்க. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால மண்டபம் போ நாமல் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் நம்பம்பட்டி மக்களுடைய மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி உலக தமிழன் அத்தனை பெருமை. அண்ணன் தம்பி பிறந்து வந்து உன்னுக்கு ஒன்னாக நாங்கள் எல்லாம் பாடி இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அதுக்கப்புறம் காதலன் காதலிய பத்தி பாடல் வந்து நல்வாக்கு நீ கூறடி நான் நாலு நாளில் வந்துடுவேன் என் செல்வ களஞ்சியமே என் சின்ன கண்ணு மோதிரமே உறவிட்டு போனீங்கன்னா நான் யார விட்டு கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் நடுத்தரமா பாடல்கள் மாறிச்சு. ஓ முகலை சலிகளாய் அடுத்தே படுக்காத்தே புடைக்க முத்தம் கொடுதா ஒத்த மரங்கட்டம் கொஞ்சம் கரிடா. யாராவது ஒரு பொம்பளைய தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போய் போய் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்க போயிட்டு இங்க வாமா தீ பிடிச்சி எரியுதா முத்தம் கொடுக்குறேன் திமுறலாம் அடங்கட்டமா கொஞ்சம் கடிக்கிறேன் எவனா சொல்ல முடியுமா. இப்போ பாட்டுல அப்படியே மாறிடுச்சு. எதுவும் கிடைக்கலன்னா ஒரு பாட்டு இருக்குல்ல என்ன பாட்டு எதுவும் கிடைக்கல மாற்றுறது மாட்டு எதுவும் கிடைக்கலன்னா உட்காந்து ஒரு மூலையில டக்குன்றேன் அது பாட்டா. பாடல்கள் எல்லாமே மாறிக்கிடுச்சு. இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொல்றேன் காசு யாரு கையிலயுமே இருக்கா, எல்லாரு கையிலையும் செல்லுதான் இருக்கு. இந்த செல்லலையே மாத்தி விட்டுக்குறாங்க. இப்பதான் டீ குடிச்சா பேலன்ஸ் வந்து கூகுள் பே போன்பே இருக்கா பேடிஎம் டீ கடையில சிறப்பு கடையில இருக்கு பிச்சை எடுக்கிறீ வச்சிருக்கானே ஐயா காசு சில்லறே இல்ல பேடிஎம் இருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு போட்டு விட நான் ஏடிஎம் போய் சொல்லுவேன் பிச்சை எடுக்கிறேன் முதற்கொண்டு கூகுள் பே இருந்தாரு சார் கிருஷ்ணன் போட்டு விடுங்க அந்த அளவுக்கு நாகரிகம் வந்துருச்சு. ஆனால் எத்தனை நாகரிகம் வந்தாலும் பெற்ற தாய் இருந்தால் அம்மான்னு சொல்லும் பூராமே மம்மின்னு சொல்றாங்க. இப்ப மம்மினா ஆங்கிலத்துல வந்து எரிஞ்ச புணத்துக்கு பேரு தான் புணத்துக்கு பேரு மம்மியா பேய் தானே மம்மி அதுல இப்ப சுருக்கிட்டாங்க மம் எதற்காக வைத்திருக்கிறார்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால் குளிர் தாங்க முடியாமல் வைத்திருக்கிறார்கள். தட்சிணாபுமி ஆறாம்பள்ளி கோட்டை எல்லாகிதம் பண்ண மேற்கே மலையாள அது மலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பை வணங்கி நம்பன்பட்டி கிராமத்தில் இருந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் உனக்கு அஞ்சு சடையும் தோரணை இட உனக்கு அழகு இடையும் என் பொன்னாத வேப்புலக்காரி ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் கும்பாசி விழாவை முன்னிட்டு என் சாமி. இன்றைய தினம் சோபா காணாம் வருடம் மாசி மாதம் 22 அஞ்சு 3 2024 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோயில் மண்டல சிங்கால கரையரங்கு 7 கரையகாரங்கள் நடத்தப்படும். நாடகத்துக்காக புதுக்கோட்டை நடிகர்களை அழைத்து வருவதற்காக நான் 5 மணிக்கெல்லாம் சங்கத்துக்கு வந்து
அதுக்கப்புறம் சுப்பிரமணியனிடம் ஒரு டீயை சாப்பிட்டு திருப்பி வரும்போது ரோடு தெரியாமல் ஒரு 10 தடவை சுத்தி திருப்பி வந்து மைசெட்டு ஓனர்கிட்ட போய் போன் அடிச்சு கேட்டு அவரு மேப்பு அனுப்பி விட்டு அந்த மேப்பு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் விட்டு இதெல்லாம் போட்டிருக்கா எவைய உத்தமனா அவனுக்கு தெரியும் தெரியுது இந்த தகர கொட்டாய கீழே உட்காந்து நெளிச்சுக்கிட்டு பவுடர் போடக்கூடிய நாடகமாகும். சரி, வலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நரிவிச வேந்தன், நரிவிச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மான் கண்டெடுத்த பி கே ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே 3:30 போல் வேலன் அப்பதான் அவர் ஷிப்ட் வேலன் வேலன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டு குயிலும் இனிமையான கோயில வாணி எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு தனித்திறமையும் தனி சிறப்பும் தனி குரல் வளம் தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. இந்த நாடக உலகத்தில் யாருமே செழித்தவர்கள் இல்லை, குறைந்தவர்கள் இல்லை, திறமைக்குத்தான் பரிசு. ஆனால் வந்திருக்கு வள்ளி அதிக திறமை படைத்த சகோதரி, சாதாரண ஆள் கிடையாதுங்க, எம்ஏ. எல்லாரும் எல்லாரும் நினைக்கிறான் எம்ஏ படித்த உள்ள எதுக்கு வள்ளிக்கு வரணும்னு பொம்பளை எல்லாம் நினைக்கிறீங்க. எம்ஏ படிக்கல, அப்பா தான் இன்ஜினியர் எம்ஏ. எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டு வைக்கிறார். பாசத்துக்குரிய ஆனா மச்சான் தான் வேணாம், அக்கா வீட்டுக்காரர் நம்ம விளையாடலாம். எனது அன்பு மச்சா புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா சங்கத்தில் உள்ள பெயிண்டை பூரா அவரே இது பண்ணாரு. பெயிண்ட் அடிச்சாப்லையா? இல்லைங்க ப்ரோ. வாசத்துக்குரிய அருமை உள்ள டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டு இருக்கிறார். ஆறுமுனைய கலையரசு பெண்பாட்டு இசை அமுது ஒரு வாத்தியார் பிறந்தகை, இசை கல்லூரியில் முறையாக பயின்ற ஒரு இசை டீச்சர், அன்பு நண்பே எத்தனையும் மாணவர்களை உருவாக்கியிருக்காரு, அருமையா பாடுவாரு. அவர் பெட்டியில வாசிக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் வாசிக்கும் போதே பாடுறது மாதிரி இந்த சொல்லு சுத்தமா வாசிக்கக்கூடிய ஒரு ஜாம்பவான் எனது அன்பு நண்பன் புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் பிரபுராஜ் அவர்கள் ஆறுமணியும் பெண்பாடல். பாட்டு வாசி பழைய பாட்டு நான் சொல்ற பாட்டை வாசி கா கா கா
கூட மேல கூட வச்சு குரலோடு போறவல ஏன்னா வெத்தலை ஓட்டாத்தே உண்மையிலேயே உடம்புக்கு வந்து எனர்ஜி அம்பா. அப்பெல்லாம் நல்லா பாருங்க, வெத்தலை போடுவாங்க, இந்த கலைமான குருவி போயிலெல்லாம் போடுவாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க 150-120 வயசு வரைக்கும். இன்னைக்கு பூராமே கணேஷ் போயிலே கொட்டிக்கிட்டு அவன் பாடு பூலிப்பு, அதுக்கு பேர் தலாடின்னு வச்சுட்டாங்க. கணேஷ் போலைக்கு பேர் வந்து பூஸ்டா. அஜயன் பூஸ்ட்டு கொடுங்க. ஆமாம், 3 ஓட்டுக்கு தேர்வு தர மாட்டேன், சொத்தை கூட எழுதி கொடுத்தேன். போயலோட அதே மாதிரி போயல எங்கேயாவது கிடைக்கலானே, கிடைக்கல. பெட்டி கடை கரைக்கிட்ட போய் கெஞ்சு வாங்க, அப்படி சைஸா போவேன் அண்ணே. அது இருக்கா பெட்டி கடைக்காரர் பாப்பாரு மீசி மீசி அப்படி சுருட்டி வச்சுட்டார. போலீஸ் நடந்துக்கிட்டு என் பொண்டாட்டி தாலேறி நாங்கள் விற்கிறது அவே சொல்லுவேன். நான் போலீஸ் இல்லைன்னு ட்ரேசைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா இல்லைங்க, போன வாரம் ஓட்டினா போலீஸ் வந்து சொல்லிட்டாங்க. நான் ஓட்டல ஓட்டாட்டாலும் பரவாயில்ல, பழைய பேப்பர் இருந்தால் கொடுறா, அதில் 2-3 கிடக்கு முறை போட்டு கொட்டிட்டு போய் கணேஷ் போயில கிடைக்கல. இப்போ ஒரு வீட்டில் போய் அட்ரஸ் கேளு. இதே நம்பம்பட்டியில் போய் அந்த அவர் அசோக் வீடு எது? அசோக் வீடுனா 2 அசோக் இருக்காங்க, டிரைவர் ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார். எந்த அசோக்கு எனக்கு தெரியாதுங்கன்றேன். பிளாக்கில் சரக்கு போய் கேளு. அண்ணே பிளாக்கில் சரக்கு எங்கே ஓடுது? இங்கே வாங்கினேன். நேராக போனீங்கன்னா அங்கே ஒரு புளியமரம் வரும். புளிய மரத்துக்கு நேரம் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஊதா கலர் பெயிண்ட் இருக்கும். அந்த வீட்டை தாண்டி அங்கே பண்ண ஒரு புதுசாக வீடு இருக்கணும். அதை தாண்டி கருவுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருப்பானே, அவன் தான் ஓட்டுறான். அது என்ன ப்ரோ, பிளாக்ல ஓட்டினியா இல்லை வாங்க போனியா? அதே மாதிரி தண்ணி அடிங்க, நீங்களாம் திரும்பிக்கங்க. இந்த நரம்பு தளர்ச்சி வந்தவன்ட்டு மட்டும் தண்ணி அடிக்காது. அவன் தான் அப்படியே பரதநாட்டியம் ஆடி சேஸ் வேற மைத்த பொண்ணுன்னு சொல்லி நம்மளையும் தட்டி விட்டுருவேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதவத்துவா மண்டைக்கு தகுந்த வாசி வாசிக்கக்கூடிய மண்டையிலே வாசி பார்க்கலையா? மண்டையிலே முத்து வாப்பில நாங்க நாங்க கோயில் பற்றி செல்வம் அவர்கள் மிருதத்தை சேர்ப்பார்கள். ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தேன். விவசாயத்துல பிறக்கல, விவசாய குடும்பம் பெரியாஸ்பத்திரியில பிறந்தேன். தப்பா சொல்லிட்டேன் இருக்கு மாப்பிள்ள. ஆனா என் மாப்பிள்ளிட்ட சொன்னேன், நான் சொன்னதை கடைபிடிச்சிருக்கேன், அந்த அழகுமலை அருளோடு இன்னும் நல்லா இருக்கணும் சொன்னேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்,
நாடக உலகத்துல எல்லாத்துக்கும் பேர் கிடைக்கிறது குறிப்பிட்ட காலம்தான். அதுக்குள்ள நல்லா சேர்த்து வச்சுக்கிறான்னு காசை சொன்னேன். சரி, இப்ப அறந்தாங்கிற ஒரு பொம்பளையும் சரி கருவுல ஒரு கிளவியும் சேர்த்து வச்சிருக்கேன். சூப்பர். நான் பணத்தை சேர்த்து சேர்க்க சொன்னேன், பணத்தையே சேர்த்து சேர்த்து வச்சிருக்கானே. நல்லா இருப்ப, பலகாப்புக்கு வர்றேன். கிளவிய கொண்டு வராதடா ஈனப்பயிரு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். ஏன்னா சூர்யா உங்களை மத்தியில கைதட்டு வாங்குறாரா? இல்ல அதோட ஜாமான் அழிட்டு போய் சிகரெட்ல வந்துட்டு வீட்டுக்கு போறா? பாக்கலாம். சருகு வலைய வட்டி. இந்த சருகு வலைய வட்டி எங்க இருக்குன்னா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமல் இருக்கிறது இவருடைய ஊர். அண்ணே விசில் வராம இருக்கிறது பொருள்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன சாப்பிடலையா? ஏன்னா எங்க அண்ணே செல்வி ரேடியோஸ்ல அழகா ஆபரேட் பண்றாங்க. அன்னைக்கு ஒரு மைசெட்ல உட்காந்துருந்தாரு, அது டிக்டாப்பா அயன் பண்ணி கூலிங் கிளாஸ்லாம் போட்டு சீரட் அடிச்சுட்டே இருந்தேன். நான் அண்ணே லேசா எப்போன்னேன். அவ்வளவுதான் சார் போவீங்க ப்ரோ அப்படின்னு. அண்ணே ஏதோ ஏத்துக்கணே, அழுதுட்டேன் கண்ணாடியை கலட்டி அழுதுட்டேன். ஏனே மைசெட் ஆபரேட் தானே, ஏன் அழுகுறீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் மைசெட்டுக்காரன் கிடையாது. நான் கள்ளப்பருப்பு வியாபாரம் பார்க்க வந்தேன். மைசெட்டுக்காரே ஒண்ணு இருக்க போயிருக்காட்டா, உங்களோட சித்திரம் யாருக்கு? அண்ணே ஒன்னே சொன்னே, அதுக்காக எடுத்து வச்சு என்னை கொண்டு கூடாது. அங்க மாப்பிள்ளை சரி வளைய வெட்டிய சிறந்த ஏ சூர்யா ஆல்ரவுண்டை செய்வார்கள். என்ன ஆடாம ஆட்டி வைத்து
என் காலு உங்க கலனிக்கு முதல வணக்கம் என் கண்ணடவாடு உங்க கட்டளைகள் வெள்ள வரைக்கும் அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு திறமையான கலைஞர் அன்பு ஒன்னன் எஸ் சண்முகம் அவர்கள் சீன் தாள் போதும் போதும் வயசான காலத்துல நீ வேற.